வணக்கம் நண்பா. தளபதி 68 படத்தை பற்றி யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மலேசியாவில் ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு பிரேம்ஜி அண்ட் யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது சென்னை ஏர்போர்ட்டில் இவங்க ரெண்டு பேருமே பிரஸ் மீடியா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போது யுவன் கிட்ட தளபதி 68 படத்தோட மியூசிக் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் இல்லை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு மங்காத்தான் பில்லால் இருந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிஜிஎம்மா தளபதி 68 எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான பதிலை சொன்னார். அதே மாதிரி பிரேம்ஜி கிட்ட தளபதி 68 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டதுக்கு, பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கூடவே இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதை எங்கள் அண்ணங்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த இந்த ஒரு பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு. இன்னொரு பக்கம் டைரக்டர் லோகேஷ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு காலேஜ் ஈவெண்ட்க்கு போயிருக்காரு. அங்க லியோ படத்தை பத்தி ஒரு சில அப்டேட்டை கொடுத்தாரு. அது என்ன அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு, பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், அது என்ன அப்படின்னா, லியோ படத்துல தளபதியோட பேரு டேனியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஸோ அதை பத்தி ப்ராப்பரா நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.